எங்க வந்த? உங்களை பார்க்க தான் வந்த. கல்யாணத்துக்கு தேதி குறிச்சிட்டாங்களா? சொல்லிட்டு போ வந்தியா? என்ன மன்னிச்சிருங்க சிவா. எதுவும் பேசாத. உன்ன மாதிரி பணக்கார பொண்ணுங்களுக்கு வேணும்னா இதெல்லாம் விளையாட்டா இருக்கலாம். ஆனா எனக்கு வாழ்க்கை. ப்ளீஸ் சிவா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. எது கேட்கணும்? உனக்கும் கோபிக்கும் கல்யாணம்னு உங்க அப்பா சொன்னப்ப நீ என்னத்தான் காதலிக்கிறேன்னு ஏன் சொல்லல? அவ்வளவு பெரிய பணக்கார கூட்டத்துக்கு முன்னாடி இந்த ஏழைய உன் வருங்கால கணவன் சொல்லிக்க வெக்கமா இருந்துச்சா? தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டது என் தப்புதான். குட் பை. என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, அது என்னோட சாபதம். மத்தவங்க மனசை கொல்றவங்க அவ்வளவு சீக்கிரம் செத்துற மாட்டாங்க. சிவா, சிவா, இனிமே எதுக்கும் கவலைப்படாத, வாசந்தி வீட்டுக்கு போவோம். யார் வீட்டுக்கு? நம்ம வீட்டுக்கு. வணக்கம். கோபிக்கும் கல்யாணம் நடக்கணுங்கிற என் ஆசை நிறைவேறதுக்காக உன்னை சும்மா விட்டு வைக்கிறேன். உன் கல்யாணம் முடிகிற வரைக்கும் இந்த ரூம் விட்டு வெளியில போக கூடாது, போகவும் முடியாது. வயசாயிடுச்சே, புத்தி சொல்லுவேன்னு நினைச்சேன். நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சுக்கிற வயசு அவளுக்கு வந்தாச்சு. அதிகமா செல்லம் கொடுத்து வளர்த்தா கடைசியில இதான் கதி. அது சரி, நான் செல்லமா வளர்த்ததுனாலதான் வீட்லயாவது இருக்கா. உன் கண்டிப்புல வளர்ந்திருந்தா என்னைக்கோ வீட்டை விட்டு ஓடிருப்பா. என்ன தைரியம் இருந்தா ஒரு பிச்சைக்கார நாய அவ காதலிப்பா. எவ்வளவு பணம் இருக்குன்னு தெரிஞ்சுகிட்டு காதலிச்சா அதுக்கு பேர் காதலே இல்ல. கண்டதும் காதல்னு ராமாயணத்திலேயே சொல்லிருக்கு. நான் ஒருத்தி இதிகாசத்தை பத்தி தெரிஞ்சவங்க கிட்டதானே பேசணும். என்னால இந்த காதலை ஏத்துக்க முடியாது. அது எனக்கும் தெரியும், என் பேத்திக்கும் தெரியும். புதுசா ஏதாவது சொன்னா கேட்க நல்லா இருக்கும். அவனை இவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா சொசைட்டில ஸ்டேட்டஸ் என்ன வருது? இப்படி எங்க அப்பா நினைச்சிருந்தாருன்னா யாரும் இங்க ரெண்டு இப்ப பேசிட்டு இருக்க முடியாது. இனிமே பேசி பிரயோஜனம் இல்ல. செயல நான் யாருன்னு காட்டுறேன். பெரியம்மா சாந்தியம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்க சொன்னாங்க. இதைத்தான் செயல காட்ட முடியும். சாரிப்பா. சிவா, இந்த உருவா காயின் தான் உங்க காதல் ஆரம்பிச்சு வச்சது. இதே உருவா காயின் தான் பிரிஞ்சிருக்கிற உங்க ரெண்டு பேரையும் பேச வைக்கும். ஹலோ, ஹலோ, சாந்தி இருக்காளா? நான் அவ கிளாஸ்மேட் மாலா பேசுறேன். கொஞ்சம் இருங்க, கூப்பிடுறேன். சாந்தி, அவங்க அப்பா சாந்தி கூட போயிருக்கான். கூட நான் பேசுறேன். டென்ஷன் பண்ணி காரியத்துக்கு எடுத்துறாத. அவ பேசும்போது அவங்க அப்பா பக்கத்துல இருந்து கேட்டான்னு கேட்பான். மட்டமான ஆள். பொம்பளை குரல்ல பேசி நம்ம பிளான சொல்லிடுறேன். சாந்தி, நான் மாலா பேசுறேன். இன்னைக்கு ராத்திரி உங்க வீட்டுல எல்லாரும் தூங்கின உடனே நீ வீட்டை விட்டு வெளியே வந்துரு. நீ சிவம் ஓடிடலாம். எனக்கு பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு. யாரா அது? போலீஸ்கார வீட்டுக்கு போன் பண்ணி குழந்தை மிரட்டுறது? நான் இல்ல போலீஸ். தடுற அப்படி, நான் ட்ரை பண்றேன். ஹலோ, நான் சாந்தி தான் பேசுறேன். ஏய், சாந்தி தான்டா பேசுறா? உன்ன பிரிஞ்ச ஏக்கத்துல அவ குரல்ல ஒரு நடுக்கமே தெரியுது. சாந்தி, இன்னைக்கு ராத்திரி வீட்டை விட்டு வெளில வந்துரு. நீ சிவாவை எங்கேயாவது ஓடிடலாம். நான் வர தயாரா இருக்கேன், ஆனா என்னால ஓட முடியாத. ஏன் சாந்தி? இந்த கிழவிக்கு 80 வயசு ஆகுது. இந்த வயசுல எப்படிப்பா ஓடி வர முடியும்? 80 வயசா? சிவ சாந்தி, இது ஒரு ராங் நம்பரா? உனக்கு தெரிஞ்சுதான் மாட்டோம். ராத்தியாடா சிவா, உன் காதலுக்கு டெலிபோன் டிபார்ட்மெண்ட் வில்லனா இருக்கு. வாட் கேன் ஐ டூ? உங்களை நம்புறத விட நானே நேர்ல சாந்தி வீட்டுக்கு போறேன். என்ன நடந்தாலும் சரி, நான் வரேன்டா. ஹலோ,
சாந்தியா? சிவா, சிவா, எங்க இருக்கா? ஐயோ, இந்த நேரம் பார்த்தவ இல்லையே. சாந்தி, எங்க இருந்துமா பேசுற? வைத்தியர் ஆஸ்பத்திரில இருந்து. வைத்தியர் ஆஸ்பத்திரியா? பரவால. என்ன தோட்டிக்கு சொல்றீங்களா சிவா? எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீங்க பக்கத்துல இருந்தீங்கன்னா அதுவே போதும். சாந்தி, யார் கூட பேசிட்டு இருக்க? ஏ சிவாவோட தான்ப்பா. உனக்கு என்னமாச்சு? எனக்கு ஒண்ணு ஆகலப்பா, நான் சிவாவோட சந்தோஷமா தான் இருக்கேன். என்னப்பா யோசிக்கிறீங்க? உடலால இங்க ரெண்டு பேரும் நீங்க பிரிச்சாலும் உள்ளத்தால நாங்க நெருக்கமா வாழ்ந்துட்டு தான் பார்க்கோம். என்னப்பா பாக்குறீங்க? இதுலதான்ப்பா எங்க காதலே ஆரம்பமாச்சு. ஹலோ டாக்டர் விஜய், நான் ஜெகே பேசுறேன். சாந்தி தனக்குத்தானே இதை பேசிக்கிறா, வளர்றா. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, உடனே புறப்பட்டு வரீங்களா? ப்ளீஸ். நினைக்கிறேன் சிவா, நாம எப்பவும் இப்படியே தான் இருக்கணும். நான் உங்களோட தான் வாழணும் சிவா. எப்படி இருக்கா டாக்டர்? ஜேகே, நான் குணப்படுத்த வேண்டியது எதுவுமே இல்லை, எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. என்ன சொல்றீங்க டாக்டர்? உள்ள போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். பிறந்த வீட்டுல நாய் நுழையிற மாதிரி நுழைஞ்சிருக்கேன், என்ன தைரியம் உனக்கு? தைரியம் உள்ளவங்க தான் காதலிக்க முடியும், கோழிங்க காதலிக்க முடியாது. என் பொண்ணு போற செருப்பை கூட வாங்க வக்கலாத பயணி, உனக்கு என்னடா காதல்? உங்க பொண்ணுக்கு தேவை செருப்பு இல்ல, நான் கட்ட போற தாலிதான், அதுலதான் அவ சந்தோஷமே இருக்கு. அந்த தாலி உங்க பொண்ணு கழுத்துல கட்டியே திருவேன். ஓங்கின கையை ஏன் விட்டு வச்சிருக்கேன்னா, சாந்தி கழுத்துல தாலி கட்டும் போது இந்த கையால தான் அச்சத போட்டு ஆசீர்வாதம் பண்ணணும். உன்னை கையால அடிக்கிறது தப்புதான். சாந்தி, காதலுக்காக அவன் உயிரையே தர்றேங்கிறான், உன்னால இந்த அடியை கூட தாங்க முடியலையா? சாந்தி, சாந்தி, ஐ அம் ஜேகே ஹியர். சார், அவன் உங்க பொண்ணை மறக்கிறதுக்காக எவ்வளவுதான் அடிச்சாலும் ஒவ்வொரு அடிக்கும் உங்க பொண்ணதான் சார் ஞாபகப்படுத்திக்கிறான். நீங்களே கேளுங்களேன். அப்படியா? ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. சாந்தி, சிவா உங்ககிட்ட பேசணுமா? சாந்தி, இதுக்கு மேல அடிச்சா அவன் செத்துருவான். டாடி ப்ளீஸ் டாடி, சிவா விட்டு சொல்லுங்க டாடி. டாடி ப்ளீஸ் டாடி, எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. டாடி ப்ளீஸ் டாடி, சிவா விட்டு கேட்க மாட்டேன். நீ சொல்றத நான் கேட்கணும். ஆ
சாப்பிடுறேன். அடி பாரு, என்ன சாப்பிட்ட? தப்பு, 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 தப்பு. என்ன காரியம் பண்ணிட்டேன்? போராட்டத்துக்கெல்லாம் இதான் முடிவா? நீ அந்த சிவாவு உண்மையிலே காதலிக்கிறியான்னு இப்ப நான் சந்தேகப்படுறேன். பாட்டி, பின்ன என்னடி? உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அதை அவன் எப்படி தாங்கிப்பான்னு கொஞ்சமா யோசிச்சு பாத்தியா? எந்த காதலனாவது தன் காதலியை விட்டுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டதா கேள்விப்பட்டிருக்கியா? ஏன்னா தன் காதலியோட மனசு என்ன பாடுபடும் நினைச்சு பாக்குறான். ஆனா பொம்பளைங்களுக்கு சுயநலம் ஜாஸ்தி, தான் வரைக்கும் பிரச்சனை முடிச்சுக்கிறாங்க. என்ன மன்னிச்சிரு பாட்டி, என்ன மன்னிச்சிரு. இதை விட்டா எனக்கு வேற வழியே தெரியல பாட்டி. உக்கார், கண்ணை தொடச்சுக்க. காதல்னா பிரச்சனை எல்லாம் இருக்கத்தான் செய்யும். பிரச்சனையே இல்லாம முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கு பேர் கல்யாணம். இத பாரு, நான் ஒருத்தி இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? சிவாவோ உன்னோட நான் வாழ வைக்கிறேன். இது சத்தியம்.